போலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய ஒரு பில்டிங் காட்டுறாங்க அதோட பார்க்கிங் லேட்ட லீஸுக்கு விடலாம் சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்லிருக்காரு போலங்க அதை எப்படியாச்சும் லீஸுக்கு எடுத்துடணும் சொல்லிட்டு ஹீரோக்கு மிகப்பெரிய ஆசைங்க ஏன்னா கொஞ்ச நாள் அந்த இடத்துக்கு மிகப்பெரிய கம்பெனிஸ் உள்ள வர போதுங்க இதை மட்டும் எடுத்துட்டோம்னா ஹீரோட வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும் எப்படியோ ஃப்ரெண்டு மூலயமா பேசி ஓனரையே சரி பண்ணி ஹீரோக்கு வாங்கி தரதா ஒரு முடிவுக்கு வருதுங்க இப்ப இந்த ஃப்ரெண்டு காரர் என்ன சொல்றாப்ல இப்ப லீஸுக்கு எடுக்கணும்னா மூணு மூணு இருபது கிட்ட வரும்டா உனக்காக மூணுங்கிற மாதிரி பேசி வச்சிருக்கேங்கிற மாதிரி சொன்னோம்

வைக்கலாம் வைக்கலாம்னு போறாப்ல மூக்குலயே குமா அந்த மனசுக்கு பொல பொல ரத்த வர ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் சண்டை முடிஞ்சு வீட்டுல எல்லாம் உட்காந்துருக்காங்க குழந்தைக்கு வச்சிருந்த கேக்கு இவங்களே வெட்டி சாப்பிட்டு இருக்காங்க இந்த மனுஷன் தாங்க ரெண்டாவது அண்ணன் இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் படிப்பு செலவுக்காக ஒரு முப்பதாயிரம் வேணும்னே கொஞ்சம் பாத்து கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி மொத அண்ணன் கேக்குறாப்ல அந்த மனுஷன் சம காண்டா வராப்பிளங்க ஏண்டா எத்தனை முப்பதாயிரம் தான் வாங்குவேன் பணம் என்ன தண்ணியா முண்டு கொடுக்கறதுக்கு அதுனா தர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல இப்ப ரெண்டாவது அண்ணன் என்ன சொல்றாப்ல அவன் தான் படிப்புக்காக கேக்குறான்

பேசி முடிக்கலாப்பலே அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம்னு பாக்குறப்ப அவர் வச்சிருந்த மூணு லட்சம் ரூபாய் பேக்ல காணும் ஆனா பேக்ல வச்சிருந்த காசை காணுங்கிற மாதிரி அண்ணன் சொல்ல அந்த முப்பதாயிரம் தான் விடுறா பாத்துக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றாப்பலே ஆனா முப்பதாயிரம் இல்ல மூணு லட்சங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அண்ணங்காரங்களுக்கு பயங்கர ஷாக்குங்க உடனே அங்க இருக்கிற உயர் அதிகாரி கிட்டயும் சார் நான் மூணு லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தேன் சார் அது இல்லங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்ப அதுனா எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு இவரு மழைப்பு பேசுறாப்பலங்க ஹீரோவும் கால்ல விழுவாத குறையா கெஞ்சி கூத்தாடி கேட்கிறாப்பல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உயர் அதிகாரிக்கு சம்ம காண்டாயி இந்த போடு போட்டு அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க வீட்டுக்கு வர வரைக்கும் எதுவுமே யாரும் பேசல வீட்டுக்கு வந்தோடனே மூத்த அண்ணனும் ஏன்டா நாங்க எவ்வளவு வாட்டி கேட்டிருக்கோம் உன்ட்ட காசு இருக்கா காசு இருக்கான்ட்டு ஆனா நீ வாய துறக்கல எங்கள்ட்ட இருந்தே எல்லாமே மறைக்கிற அப்படின்னு சம்ம அடி அடிக்கிறாப்பிளங்க ஒரு கட்டத்துல ஹீரோவும் நான் இந்த வீட்டை விட்டு போகணும் தான் இவ்வளவு தூரம் பண்ணங்கிற மாதிரி கோவத்துல பேசி போடுறாப்பிளங்க அந்த அண்ணங்காரனுக்கே ரொம்ப கஷ்டமா ஆயிடுது இங்க பாடுறா எப்படி சொல்றான் பாடுறா இவன் நம்ம வீட்டு போகணும்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு இன்னும் படு பயங்கரமா அடிக்கிறாப்பிளங்க அந்த சமயமா அப்பாவும் வர இங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பெருசா கண்டுக்காம பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்டு

ஹீரோவும் வேற கார் இருக்காங்க அப்படின்ட்டு மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க அந்த மனுஷன் இவங்கள பாத்த உடனே இவங்க எல்லாம் கார் வாங்கிடுவாங்களா எதுக்குதான் கேக்குறாங்கன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே அந்த இல்ல சாருங்கிற மாதிரி அவரு சொல்லிடுறாருங்க ஹீரோனுக்கு செம்ம காண்டு என்னங்க வந்தவங்கள்ட்ட தான் பேசுவீங்களா அப்படின்னு லைட்டா கோவத்தில் திட்டாங்க அதுக்கப்புறம் சிவப்பு கலர்ல மங்களகரமா ஒரு காரையும் பாக்குறாங்க உடனே ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா முதல்ல டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் வேற காரை பாக்குறோம் சொல்லிட்டு அங்க இருக்கிறவர்கிட்ட அதுக்கு நான் கார் தரமாட்டோங்கிற மாதிரி சொன்னோனே பக்கத்துல இருக்கிறவரும் நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி

நாள் காலையில ஹீரோனிய ஒரு இடத்துக்கு அவசர அவசரமா அழைச்சிட்டு வராரு நான் சொல்றதை கேளு அவரு என்னை பத்தி ஏதாவது சொன்னாரான்னு கேட்டோனே ஆமா அவங்க கிட்ட ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க சொன்னாருங்கிற மாதிரி ஹீரோனியும் சொல்றாங்க உடனே ஹீரோ ஒரு பேப்பர்ல கையில் துவங்கிறாப்புல அதுக்குள்ள என் அண்ணங்காரனும் அவன்கிட்ட காசு கேட்டாலும் கேப்பாங்க அதுக்கு முன்னாடி இதை ஊசிய போட்டுக்க அப்படின்ட்டு ஒரு ஊசியும் போட்டு விடுறாப்புலங்க நீ முகத்தை அந்த மட்டும் திரும்பிக்கோ அப்படின்ட்டு ஒரு சுத்திய வச்சு கையில அடிக்கிறாப்புல கைய அடிச்சடியில அம்புட்டு வீங்கி போச்சுங்க ஆனா மறுத்து போறதுக்காக தான் அந்த ஊசிய போட்டுருக்காப்புல இப்ப இந்த நிலைமையில இருந்தா அவங்க பணம் கேட்க மாட்டாங்க இவரு போட்ட ஒரு பிளானுங்க

வந்து ஒரு சின்ன டப்பாவுல ஒரு துப்பாக்கி கொடுக்கறாப்பிளங்க அந்த துப்பாக்கியை ரெண்டாவது அண்ணன் தான் வாங்குறாப்பிள இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஹீரோவும் பாக்குறாருங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோனை அழைச்சுக்கிட்டு பேங்குக்கு போய் அந்த ரெண்டு லட்சத்தையும் காசு எடுத்துறாங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு கடையில போய் போன் எடுத்து போல் கால் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்க போதுங்க அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த ரெண்டு நபரையும் புடிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு கிளம்புறாப்பிளங்க அதுக்கப்புறம் முத முறையா அந்த பிரின்ஸுங்கிற நபரை மீட் பண்ணாங்கல்ல ஹீரோனி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வராருங்க அங்க அந்த நபரும் இல்ல சரி நீ இங்கே வெயிட் பண்ணு அவங்க கூட போய் சந்தோஷமா

வாட்டி குடுத்தது குடுத்தது தான்பா ஒன்னாலும் ஆனத பாத்துக்க அப்படின்ட்டு அந்த மனுஷன் கார்ல ஏறி கிளம்ப பாக்குறாப்பல இவரு டக்குன்னு பைக்குள்ள வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து காரு கிட்டே ஷூட் பண்றாப்பலங்க அந்த மனுஷனுக்கு தூக்கி வாரி போடுது இந்த அடசாமி மூணு லட்சம் அப்படின்ட்டு தூக்கி போட்டு கிளம்பிடுறாங்க அவங்க அண்ணங்காரங்க மாட்டிக்கணும் சொல்லிட்டு இந்த கண்ணையே இவரு எடுத்துட்டு வந்திருப்பாருங்க திருப்பி பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாப்பல அங்க போய் பார்த்தா அண்ணங்காரங்க இல்லைங்க அவங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு புரியுது ஹீரோக்கும் இப்ப ஹீரோட அப்பாவும் என்ன சொல்றாப்பலனா அவங்க என்ன திமுருக்கு இப்படிதான் மாட்டிக்கணும் நீ இதுக்கப்புறம் நிம்மதியா இருப்ப ஆனாலும் இதுக்கப்புறம் நீதான்

இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைகளத்தோட சந்திப்போம் பாய் பாய்